ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் இருக்கிற ஓபிஎஸ் உள்ளிட்ட அந்த 11 எம்எல்ஏக்கள் வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு மீண்டும் சூடு பிடித்துள்ளது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு திமுக வந்து ஒரு வழக்கை ஒன்று பதிஞ்சிருக்காங்க. அதாவது அந்த ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேரை சட்டமன்றத்துக்குள்ளேயே விடக்கூடாது, அதற்கான மனுவை வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போயிருக்காங்க. அது வர்ற செவ்வாய்க்கிழமை உச்சநீதிமன்ற நீதிபதி பாப்டே தலைமையில் அந்த 11 எம்எல்ஏக்களுடைய வழக்கு மீண்டும் கையில் எடுக்கிறாங்க. இது என்ன மாதிரி ஒரு வழக்குன்னு இதனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, 2017 பிப்ரவரி மாதத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறாரு. அவர் வந்து நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வரணும், அதாவது தன் நம்பிக்கை வாக்கெடுப்பை சட்டமன்றத்தில் கொண்டு வராரு. அந்த சமயத்தில் கொறடா உத்தரவை மீறி ஓபிஎஸ் உள்ளிட்ட 10 எம்எல்ஏக்கள், மொத்தம் 11 பேரும் ஓபிஎஸ் தரப்பினர் எல்லாருமே வந்து எடப்பாடிக்கு எதிராக வாக்களிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த கட்சியில தான் இருக்காங்க, இபிஎஸ்ஓட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து பயணிப்பது மட்டுமல்லாமல் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வராகவும் இருக்காரு. ஆனா திமுக வந்து இந்த வழக்கை எப்படி போட்டாங்க அப்படின்னா, கொறடா உத்தரவை மீறி வாக்கு செலுத்தினவங்க இன்னைக்கு அவங்க வந்து அந்த ஆட்சியோடவே இருக்காங்க, அவங்க அதோடவே பயணிக்கிறாங்க. எதிர்த்து வாக்களித்தவர்கள் இருக்காங்களே, இந்த வழக்கு கொண்டு போனாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. ஏற்கனவே இந்த 11 எம்எல்ஏக்கள் தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட போது சபாநாயகர் ஒரு முடிவு எடுப்பாரு, இந்த 11 எம்எல்ஏக்களை பத்தியான சபாநாயகர் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னாங்க. ஆனா சபாநாயகர் முடிவு என்பது இந்த 3-4 மாத காலங்கள் ஆயிடுச்சு. அதாவது நீதிமன்றம் சொன்ன இந்த 3 மாத காலத்தில் சபாநாயகர் எந்த முடிவும் எடுக்கல. அப்படின்ன போது மீண்டும் திமுக என்ன சொல்றாங்க, நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், அதே போல சபாநாயகர் ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், அது எடுக்கிற வரையில் சட்டமன்றத்துக்குள்ளார ஓபிஎஸ் உள்ளிட்ட அந்த 11 எம்எல்ஏக்கள் உள்ள வர்றதுக்கான அனுமதியை நீங்க வந்து ரத்து பண்ணும், அவங்க உள்ள வராம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு கொண்டு போயிருக்காங்க. அதே போல வர்ற செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரப்போகுது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கும், 11 எம்எல்ஏக்கள் வழக்கு ஒரு முடிவுக்கு வருமா, அல்லது இன்னும் சில காலம் இந்த வழக்கு வந்து நீண்டுகிட்டே போகுமா, இன்னும் ஒரு 8-9 மாதத்தில் சட்டமன்ற தேர்தலே வரப்போறதுன்றதுனால இந்த வழக்கை முடித்து வைப்பார்களா, அல்லது இந்த வழக்கு ஒரு பெண்டிங்ல இருக்குமா, இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டு போவாங்களா அப்படின்றத வந்து செவ்வாய்க்கிழமை தெரிய வரும்.